நிதி தாக்குதல் நடத்தாதீர் என்ற தலைப்பில் முரசொலை தீட்டியுள்ள தலையங்கத்தில் மழை வெள்ள காலத்தில் தர வேண்டிய உதவித்தொகையை கூட தர இரக்கமற்ற ஒன்றிய அரசு இப்போது தமிழ்நாட்டு பள்ளி மாணவர்கள் மீது நிதி தாக்குதலை தொடுத்துள்ளது தமிழ்நாட்டின் கல்வி திட்டத்துக்காக தர வேண்டிய நிதியை கூட தர மறுக்கிறது இத்தகைய கொடூர நடத்தைகளை இதற்கு முன் எப்போதும் பார்த்ததில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சமக்ரா சிக்ஷா என்பது அந்த திட்டத்தின் பெயரா பெயரே சரியில்லை பிறகு திட்டம் எப்படி முறையாக செயல்படுத்தப்படும் ஒன்றிய அரசின் நிதி உதவியோடு மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் திட்டம் இது ஒன்றிய அரசின் நிதி உதவியோடு செயல்படும் திட்டம் என்றால் ஒன்றிய அரசு தானே நிதி தர வேண்டும் தருவது இல்லை தங்கள் பெயரை மட்டும் வைத்துக் கொள்வார்கள் நிதியை மட்டும் கொடுத்துவிட்டு பிரதமர் வீடு கட்டும் திட்டம் என்று சொல்லிக்கொள்வதை போல என்று முரசொலி விமர்சித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் மூன்றாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாயை பள்ளிக்கல்வித்துறைக்கு என நிர்ணயித்தார்கள் ஆனால் முழுமையாக தரவில்லை ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதிய பிறகுதான் கொஞ்சம் பணம் வந்தது அதிலும் இன்னும் பாக்கி இருக்கிறது இந்த ஆண்டுக்கான பணம் வரவில்லை பி எம் ஸ்ரீ பள்ளிகளில் தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக அமல்படுத்தினால்தான் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதியை வழங்குவோம் என்று நிபந்தனை போட்டுள்ளார்கள் இரண்டு திட்டங்களும் வேறு வேறானவை பி எம் ஸ்ரீ பள்ளிகள் தனிப்பட்ட சிறப்பு பள்ளிகள் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் மூலமாக வழங்கும் பணம் என்பது ஒட்டுமொத்த கல்வித்துறைக்கானது இரண்டையும் எப்படி ஒன்றாக கருத முடியும் இதற்கு அது எப்படி நிபந்தனையாகும் என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது சமக்ரா சிக்ஷா திட்டத்திற்கான நிதியை தாமதம் இல்லாமல் வழங்குங்கள் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து ஒன்றிய கல்வி அமைச்சரை கடந்த ஜூலை மாதமே சந்தித்து வலியுறுத்தினார்கள் நிதி வரவில்லை பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் அமெரிக்க பயணத்துக்கு முன் அளித்த பேட்டியிலும் இதனை வலியுறுத்தினார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேற்றைய தினம் இதனை ஊடகங்களின் மூலமாகவும் வலியுறுத்தியிருக்கிறார் இதன் பிறகும் ஒன்றிய அரசிடமிருந்து முறையான பதில் இல்லை தேசிய கல்விக் கொள்கை பற்றி பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெளிவாக விளக்கியிருக்கிறார் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் மாநிலத்திற்கு நிதி கொடுத்துள்ளீர்கள் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபதில் உள்ள குறிப்பிட்ட சில விதிகள் ஏற்புடையதாக இல்லை பி ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் சேர புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறைந்தபட்ச மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற தமிழ்நாட்டின் கோரிக்கை இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பொதுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ள கல்வி தொடர்பான விஷயங்களில் மாணவர்களை பாதிக்கும் கொள்கைகளை அமல்படுத்தும் போது அதில் ஒவ்வொரு மாநிலத்தின் நியாயமான கருத்தும் உள்ளடங்கி இருக்க வேண்டும் விவாதங்கள் தேவைப்படும் ஒரு கொள்கையினை கல்விக்கான நிதி வழங்கிடும் விஷயத்துடன் பொருத்திடக்கூடாது என்று மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் புதிய கல்விக் கொள்கையில் இணைய தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுக்கிறது அதனால் தான் நிதியளிக்க மறுக்கிறார்கள் என்பதையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது இந்தியா முழுவதும் இருக்கும் பதினான்காயிரம் பள்ளிகளை தரம் உயர்த்தி அதை பி ஸ்ரீ பள்ளிகள் என்று சொல்லப் போகிறார்கள் அவ்வளவுதான் பி எம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு மட்டுமே அனைத்து வசதிகளும் தரப்படும் என்றால் மற்ற பள்ளி மாணவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் அல்லவா அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் அல்லவா அனைவருக்கும் சமவாய்ப்பு என்பதன் எதிர் நிலைப்பாடு அல்லவா இது தமிழ்நாடு அரசால் நடத்தப்படும் அனைத்து பள்ளிகளும் சமச்சீரான வளர்ச்சியை பெற்று வருகின்றன பள்ளிக்கல்வித்துறை சீரான சிறப்பான வளர்ச்சியை பெற்று வருகிறது அகில இந்திய குறியீடுகளை விட அதிகமான வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்து வருகிறது இதனை மேலும் செம்மைப்படுத்த தமிழ்நாட்டுக்கான மாநில கல்விக் கொள்கையை முன்னாள் நீதியரசர் முருகேசன் தலைமையிலான வல்லுநர் குழு ஆராய்ந்து அரசுக்கு அறிக்கை அளித்துள்ளது இதற்கெல்லாம் முட்டுக்கட்டை போட நினைக்கிறது ஒன்றிய அரசு கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வாதம் வலுத்து வரும் நிலையில் தமிழ்நாட்டின் பள்ளிக்கல்வித்துறை மீது நிதி தாக்குதலை நடத்துகிறது ஒன்றிய பாஜக கூட்டணி அரசு சமக்ரா சிக்ஷா என்கிற ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியினை நிறுத்தி வைக்கும் ஒன்றிய அரசின் தற்போதைய நடவடிக்கை லட்சக்கணக்கான குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆசிரியர்களை நேரடியாக பாதிக்கும் இதை பற்றியெல்லாம் பாஜகவுக்கு எப்போதும் எந்த காலத்திலும் கவலை இருந்தது இல்லை என்று முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது